வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் இன்றைக்கி நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் தயிரும் ஒரு கப் அரிசிமாவும் இருந்தாலே இதை நம்ம ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் எடுத்துருக்குறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாவே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து எடுத்துக்கோங்க தயிர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிறனால இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்குறேன் அதோடு சேர்த்துடலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த தயிர் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் இது லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடையில் பாக்கெட்டில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசி மாவும் தயிரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் கலந்து வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எல்லா இடத்துலையும் தயிரோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் இதை லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம் இதை லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் வெந்திருக்கும் அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும் இதை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடில் தான் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக தேவையில்லை இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து செட்டாகி வர்றதுக்காண்டி இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கோங்க இதை நல்லா இழுத்து பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் திரண்டு வர ஆரம்பிக்கும் தண்ணி அதிகமாக தேவையில்லை தேவையான அளவில் மட்டும் தொளிச்சிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி மட்டும் தான் நான் தொளிச்சிருக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இழுத்து பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பசஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்ம ரெகுலராக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பசைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகம் பெருங்காயம் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கனால இந்த மாவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு இந்தளவுக்கு வெளியில் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு திரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்றேன் ஒரு மாவில் மட்டும் ஃபஸ்ட் நான் உருட்டி காமிக்கிறேன் இன்னொரு மாவு உணராமல் இருக்கிறதுக்கு இதை மூடி வச்சுக்கோங்க இந்த மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு உருண்டையை எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க உள்ளங்காய் வச்சு இந்த மாதிரி அழுத்தி திரட்டும் போது நல்லா நீளமாக உங்களுக்கு உருண்டு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா கத்தி வச்சு கட் பண்ணி ரெண்டு ஜாயினும் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கிடும் உங்களுக்கு இந்த ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான சைஸில் உங்களுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா திரட்டி க ஓரங்களை இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரிங்குமே தயாராகிடும் இப்போ இது எல்லாமே தயாராக இருக்குது இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் கரண்டி விட்டு பெரட்டி விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை இடையில இடையில அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமாக கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு எல்லாத்தையும் நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன் மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது வெளியில் நல்லா மொறு அதே நேரத்தில் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக ஈவினிங் டீ காஃபியோட வடை பக்கோடா அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் நன்றி வணக்கம்